ராமானுஜ தயானபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்மருப்பம் வியாமோஹதஸ்ததிதராணி பிரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்யதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீ கிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாஸ்த போதம் ஸ்ரீயந்த தேசிக யதீந்திர சகாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்ததிக்மாம்சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடாகுரௌ மே பவது பரம பக்திஹ ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ சர்மஸ்லோக அதிகாரத்திலே சர்மஸ்லோகத்தினுடைய தாற்பரித்தை விஸ்தரேன சுவாமி தேசிகன் உபவாதம் செய்தார். அதில் சில முக்கியமான விஷயங்களை எடுத்து திருநாமங்கள் இங்கே திருக்குறந்தி தேசிகன் அமைத்துக் கொடுக்க அதை நாம பார்த்துருக்கோம். இப்போ போன திருநாமத்திலே ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தோம். அகந்த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னார். உனக்கு பிராப்தியமான பகவானுடைய திருவடியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலையே. சிவதே நாராயண மகா அப்படின்னு துவயமந்திரத்துல ஸ்பஷ்டமா இருக்கு. பிராப்தியமும் பிராபகமும் உபாயம் பூர்வார்த்தத்திலையும், உபேயம் சிவதே நாராயணாய நமஹா அப்படின்னு பகவானுக்காகவே, பகவானின் பொருட்டாகவே, பகவான் கைங்கரியத்துக்காகவே அப்படின்னு சொல்லும் போது உபேயம் அப்படிங்கிற பலம் இருக்கே, அது ஸ்பஷ்டமா துவயமந்திரத்துல இருக்கு. திருமந்திரத்துல கூட அந்த உபேயத்தை ஒரு விதமா நாம் அனுசந்தானம் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருக்கா. இங்க எல்லா பாபத்திலிருந்தும் விடுவிக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் இருக்கே தவிர, கீழே குண்டத்துக்கு அழிச்சுட்டு போறேன் அப்படின்னும், பிராப்தியமான நாராயணுடைய திருவடிகளே கைங்கே அப்படிங்கறத பத்தியோ ஒன்னும் இங்க வாய திறக்கல. அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அழகா பதில் சாதித்த, இந்த பலன்கிறது தனியாக சாதிக்க வேண்டிய பலன் கிடையாது, பிரதிபந்தக நிவர்த்தி தான் சாதிக்க வேண்டியது. அதாவது கீழே குண்ட பலன் அப்படிங்கிறது நமக்கு சொரூப பிராப்தமானது, அதை நாம தடை பண்ணி வச்சிருக்கோம் கர்மங்கள்னாலே. அந்த கர்மங்கள்ங்கிற தடையை, பாபங்கள்ங்கிற தடையை போக்கினால் போதும் சொரூப பிராப்தமானது தானாகவே வந்து சேரும். ஏறி திண்டது போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், நாடகத்துல வேஷம் போட்டுருந்தார், அப்போ ஏதோ ஒரு வேஷம் போட்டுருந்தவன் அந்த வேஷத்துக்காக கருப்பு நிறம் சிவப்பு நிறம் என்னென்ன பொடி இருக்கோ அதெல்லாம் மொத்தத்தையும் மேல உடம்புல ஏறிட்டு வச்சிருந்தா வச்சுக்கோங்க, தத்ரூபமா காட்சி தருவான். கிருஷ்ணன் மாதிரி ஒருத்தன் வேஷம் போட்டாங்கன்னா கிருஷ்ணனுக்கு ஏற்ற ரூபங்கள், கிருஷ்ணனுக்கு ஏற்ற ஆபரணங்கள், ஆடைகள் இன்னும் என்னென்னவோ எல்லாத்தையும் போட்டு அசல் கிருஷ்ணன் மாதிரியே இருப்பான். அதுக்கப்புறம் இவன் பழைய ரூபத்துக்கு வரணும்னா இதெல்லாம் அழிச்சுதான் போறோம், வேற அந்த ரூபத்தை பழைய ரூபத்துல போட்டுக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் அதுக்கு மேக்கப் போட வேண்டாம். கிருஷ்ணங்கிற ரூபத்துக்கு தான் மேக்கப்பே தவிர, கிருஷ்ணனுங்க ரூபத்தை எடுத்தாச்சுன்னா பழைய ரூபம் தானா இருக்கும். அது அந்த மாதிரியாக ஆத்மாவுக்கு சேஷத்துவமும் சுரூபம், சேஷத்துவ பிரயுக்தமான கைங்கரியம் அப்படிங்கிறது தானாக வரக்கூடியது, நாம தடை பண்ணி வச்சிருக்கோம். நம்ம மேல வேற எதை எதையும் ஏறிட்டு வச்சிருக்கோம், நம்மளுடைய பாபங்கள்னாலே, நம்மளுடைய கர்மங்கள்னாலே இந்த ஆத்மாவுக்கு சுகதுக்கங்கள்லாம் ஏறிட்டு வச்சிருக்கோம். அதையெல்லாம் எடுத்தாச்சுன்னா போறும், ஆத்மஸ்வரூபம் தானா இருக்கும், சேஷத்துவங்கிற சுரூபம் இருக்கும், இந்த சேஷத்துவத்தினுடைய அனுபவம் இருக்கும். அதனால இதை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
பாபங்கள்ல இருந்து விடுவிச்சா போரும், மடையை திறந்து வச்சால் ஜலம் தானா வரும். அதே போல இதுவும் தானாக கிடைக்கக்கூடிய இத சிவாஷ்யத்துல பததிகமாதிகரணம் அப்படிங்கிற அதிகரணத்துல பாஷ்யகாரர் இந்த விஷயத்தை சாய்ச்சிருக்க. அங்கே உபாசனத்தை பற்றி சொல்லும் போதும், பக்தி யோகம் அப்படிங்கிற உபாசனத்தை பற்றி சொல்லும் போதும், உபாசனம் என்பது எந்த பலனை கொடுக்கிறது? பாபத்தை போக்கடிக்கக்கூடிய பலன், பாபத்தை போக்கும் அப்படிங்கிற பலனா, இல்ல ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பகவத் பிராப்தியை தரும் அப்படிங்கிற பலனா அப்படின்னு பிரித்து கேட்டுக்கிறார். அதான் ஒண்ணுதான் சொல்லணும், ரெண்டு சொல்லக்கூடாது. பாபத்தை போக்கடிக்கும் அப்படிங்கிற பலன் சொன்னா அப்ப அந்த உபாசனம் பிராயச்சித்தம் தான். ஏன்னா பாபத்தை போக்குறது பிராயச்சித்தம் தானே. அப்ப இது பிராயச்சித்தம் அப்படின்னு இதை சொல்லலாமே தவிர இத உபாயம்னு சொல்ல முடியாது. ஒரு பலனை குறிச்ச உபாயம் இல்லை, இது இது ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு கேள்வி. அங்க பாஷ்யகார இது பிராயச்சித்தம் தான் அப்படிங்கிற தாத்பரியத்திலே அதிக அறிவிச்சிருக்க. இது பிராயச்சித்தம் தான், இது மோட்சத்துக்கான பலன் கிடையாது, உபாயம் கிடையாது. சீவை உண்ட பலனுக்கான உபாயமாக இந்த பக்தியோக உபாசனத்தை சொல்லல, பிராயச்சித்தமாக தான் சொல்லிருக்கு. இந்த பிராயச்சித்தம் பண்ணால், பக்தியோகங்கிற உபாசனம் பண்ணால் பாபம் போகும், அவ்வளவுதான். அப்போ மோட்சங்கிற உபாயத்துக்கு பலன் என்ன, சீவை உண்ட பிராப்திக்கு அந்த பலனுக்கு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு உபாயம் தனியா எதுவும் தேவையில்லை, அது சுதசித்தம் அப்படின்னு சாதிச்சிருக்க. தானாக வரும், இந்த தடையை போக்கிட்டா போறோம், தானா வந்துடும். அந்த ரீதியில்தான் இங்கேயும் சரணாகதியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால பாபங்கள்ல இருந்து மோசனம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், இவரே நாராயண முகம் சொல்லச்ச பகவத் பிராப்தி அப்படிங்கிற பலனை சொன்னதும் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் வேற வேற கிடையாது. இது இருந்தால் அது தானா வரும் அப்படிங்கிற கணக்குல ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப சரணாகதி அப்படிங்கிறது பிராயச்சித்தமா இல்லை, அதாவது எல்லா பாபங்களையும் போக்கக்கூடிய பிராயச்சித்தமா இல்லை, ஜீவியுந்த பிராப்திக்கு உபாயமா அப்படின்னா, இது பிராயச்சித்தம் தான். ஜீவியுண்ட பிராப்தி தானா வரக்கூடும், ஆனா சரணாகதி ஜீவியுண்ட பிராப்திக்கு உபாயமாக சரணாகதி சொல்றாளே அப்படின்னா, உபாயமா சொன்னது தடையை போக்கும் அப்படிங்கிற கணக்குல சொல்றா, வேற ஒண்ணும் கிடையாது. எப்படியானால் ஒரு தீபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாம பிரத்யட்சமா வஸ்துக்களை பாக்குறதுக்கு தீபம் உபாயம். விளக்கு இருந்தாதான் அதான் ஏதாவது வெளிச்சம் வேணும், பகல் நேரம் சூரிய வெளிச்சம் இருக்கும், ராத்திரி ஆனா ஏதாவது தீபத்தினுடைய வெளிச்சம் இருக்கும். பிரத்யட்சமாக வஸ்துக்களை பார்ப்பதற்கு உபாயம் என்ன அப்படின்னா தீபம் அப்படின்னு, தீபமோ வெளிச்சம்னு சொல்ல, தீபம் வெளிச்சம்னு வச்சுக்கோ, ஏதாவது வெளிச்சம் வேணும் அப்படின்னா எப்படி உபாயம் ஆச்சு? கண்ணாலே வஸ்துக்களை பார்ப்பதற்கு வெளிச்சம் எப்படி உபாயம் ஆச்சுன்னு கேட்டா, கண்ணாலே வஸ்துக்களை பார்ப்பதற்கு தடையா இருப்பது இருட்டு, அந்த இருட்டுங்கிற தடையை இது போக்கடிக்குது, அவ்வளவுதான். வெளிச்சம் இருட்டு போயிடும், அதனால இருட்டுங்கிற தடையை இது போக்கடிக்கிறது வெளிச்சம், அவ்வளவுதானே தவிர, இது வந்து வெளிச்சங்கிறது ஞானம் வரத்துக்கு இது காரணம் கிடையாது. ஞானம் வரத்துக்கு எது காரணம்னா இந்திரியம் தான் காரணம், இதுதான் ஞானம் வந்துடும். வெளிச்சங்கிறது இருட்டுங்கிற தடையை போக்கடிக்கும், அவ்வளவுதான். அதே போல இதெல்லாம் தடையை போக்கடிக்கிறது, அதே உபாயம் நம்ம சொல்றது இந்த லௌகிக வழக்குல உபாயம்னு சொல்றது, தீபத்தை உபாயம் சொல்ற மாதிரி இதையும் உபாயம் சொல்றதுனால தப்பு இல்ல. அப்படி சொன்னா அப்படி அர்த்தத்தை நாம இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஆச்சரியமா சாதிச்சார். அதுதான் ஒரு கேள்வி வந்தது, அது எப்படி புண்ணிய பாப கர்மங்கிற தடையை போக்கிட்டா தீவை கொண்ட பிராப்தின்னு சொல்ல முடியாது, புண்ணிய பாப கர்ம ரூப தடையை போக்கிட்டால் கைவல்யம் தானே வரணும். சரீரத்துக்கான சரீர அனுபவத்துக்கான புண்ணிய பாப ரூப கர்மம் போயாச்சுன்னா ஜீவாத்ம அனுபவம் கைவல்யம் தானே வரணும் அப்படின்னு கேட்டு, அப்படி கிடையாது. கைவல்யங்கிறது புண்ணியம் பாபம் இருக்கச்ச வருதுதான். ஒரு பெரிய பாபம் இருக்கு, என்ன பாபம் இருக்குன்னா தீவை கொண்ட அனுபவத்துக்கு தடையான ஒரு பாபம் இருக்கு, பாபம் இருக்கத்தான் கைவல்யங்கள். அதனால இந்த கைவல்யத்தை பூர்ணமான மோட்சம்னு சொல்ல முடியாது. மோட்சம் தான் அர்த்தம் புண்ணிய பாபத்திலிருந்து விடுதலை, அது சொல்ல முடியாது. அதை திருவாராயிரப்படின்னு திருக்குறிகைக்குள்ளான்
கைவல்யம் நித்திய மோட்சம் இல்லை, கைவல்யம் முக்கிய மோட்சம் இல்லைன்னு சாய்ச்சிட்டேன். முக்கியமான மோட்சமா அதை சொல்லக்கூடாது. மொத்தமா கன்பத்திலிருந்து விடுபட்டுத்தான் சொல்ல முடியாது. 99% கன்பத்தை விடுபட்டுத்தான் வேணா சொல்லிக்கலாம். ஆனா கூட பகவத் பிராப்தியை அடைவதற்கு தடையான ஏதோ ஒரு பாபம் இருக்கு. இந்த பாபம் போனால்தான் பகவத் பிராப்தி அடையலாம். அதனால சர்வ பாபேபியோ மோட்சிஷாமின்னு சொல்லச்ச அந்த கைவல்யத்திற்கான பாபத்திலிருந்து கூட மோசனம் கொடுக்கிறேன் அப்படின்னா. ஒருத்தன் கைவல்யத்துக்கான உபாசனங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோம். பாதி பண்ணிட்டு இருக்கும்போது இல்ல அவன் கைவல்யத்துக்கான உபாசனம் முக்காவாசி பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க. திடீர்னு சரணாகதி பண்ணணும் தோணி பகவத் பிராப்திக்காக சரணாகதி பண்ணிட்டான்னா அப்ப அதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாம் போயிடும். அப்ப இதுவும் சேர்த்து போயிடும். போகணும்னு நினைச்சார்னா அப்ப இதுவும் சேர்த்து போகணும்னு சொல்றதுன்னா எல்லாம் சேர்த்து போயிடும். அதனால சர்வ பாபே தியானம் கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாபம். பகவத் விரோதியா இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாத்திலும் விடுவிப்பா அப்படின்னு ஏற்பட்டது. அதை சொல்லி கைவல்யத்தை பற்றியான சொரூப விசாரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணினார். இப்பொழுது இன்னைக்கு நாம பார்க்கிற விஷயம் வாசுசஹா அப்படிங்கிற ஒரு வாக்கியம், அதனுடைய அர்த்தம் அந்த சர்மஸ்லோகத்திலே கருகியில் இருக்கக்கூடிய வாக்கியம் மா சுசஹா. மானா வேண்டாம் அர்த்தம், சுச்சகா அப்படின்னா சோகப்படுதல் அர்த்தம். சோகப்படுதல் வேண்டாம், சோகப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். சர்வபெருமான் பரிச்சேத்திய மாமேகம் சரணம் ரஜா, நீ என்னை சரணாகதி பண்ணு, நான் எல்லா பாபத்திலிருந்தும் நான் உனக்கு மோசனம் கொடுக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. அந்த கவலைப்பட வேண்டாம்ங்கிறது மா சுசஹா அப்படின்னு சொல்லு. இங்கிலீஷ்ல அழகா சொல்ற டோன்ட் வோரி அப்படின்னு, அதுதான் இது மா சுசஹாங்கிறதுக்கு சரியான இங்கிலீஷ். கவலைப்படாதே அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத இப்ப சாதிக்க போறேன். கவலைப்பட வேண்டாம், என்ன கவலைப்பட வேண்டாம், நான் என்ன கவலைப்பட்டேன், நீ ஏதோ கவலைப்பட்டுதான் நீ சரணாகதி பண்ண, சர்வதர்மான் மாமேகம் சரணம் பிரஜான்னு சரணாகதி பண்ணா ஏதோ கவலையினால் தானே, ஏதோ பயத்தினால் தானே சரணாகதி பண்ணிருக்கேன், அந்த கவலை எல்லாம் வேண்டாம், ஏதோ சோகத்தினால் தானே சரணாகதி பண்ணிருக்கேன், அந்த சோகம் எல்லாம் வேண்டாம், சம்சாரம் வேண்டாண்டு தானே சரணாகதி பண்ணிருக்கேன், அதனால உனக்கு பயம் வேண்டாம், சம்சாரம் கிடையாது. அதனால இந்த ஸ்லோகத்துல கவலை வேண்டாம் அப்படின்னா எந்த கவலையும் வேண்டாம் சொல்ற, என்ன கவலை நமக்கு இருந்தது அதை இப்ப வேண்டாம்னு சொல்ற, எந்த கவலையும் நமக்கு வர நேரிடுகிறது அதை இப்ப வேண்டாம்னு சொல்ற அப்படிங்கறத பராமர்சம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த நேரத்துக்கு கவலை வேண்டாம் அப்படின்னா அர்த்தம் வேறதானே, நேரத்துல ஒரே மாதிரி கிடையாது. சொன்னாலே பரீட்சை இருக்கணும் போய் டோன் தோதி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற, ஜெயில இருக்கணும் போய் டோன் தோதி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. அவன் உறுதிங்கிறது வேற வேறையா இருக்கு. இங்க என்ன உறுதி, இங்க என்ன கவலை அப்படின்னு அதை பார்க்கும்போது சுவாமி தேசிகன் வந்து 10 அர்த்தம் சாதிச்சிருக்கார். 10 விதமான கவலைகள் வரலாம் உங்களுக்கு, இருந்திருக்கலாம் இல்ல இனிமேல் வரலாம் இல்ல இப்ப இருக்கலாம், அது மொத்தமும் வேண்டாம், நான் இருக்கேன், அகம் நான் நினைச்சுக்கிறேன், மாசுசா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். மாசுச சப்த நிர்ணுன்ன சோக அநேக விதத்துவ விட்டு அப்படின்னு திருநாமம் 1003 திருநாமம். மாசுசஹா என்கிற வாக்கியத்தால் கழிக்கப்பட்ட சோகங்கள் பலவிதமானதை அறிந்தவர். மாசுசஹா கவலை வேண்டாம், என்ன கவலை வேண்டாம்னா பலவிதமான கவலைகளை இதை சொல்லலாம். அத அந்த அர்த்தத்தை அழகா சொல்ற மாசுசஹாங்கிறதுக்கு முதலே சொன்ன மாதிரி அந்த பிரகடனத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும். பகவானுடைய அழகான வார்த்தை மாசுசஹாங்கிறது. என்ன கவலைப்பட வேண்டாம், யார் நம்ம கிட்ட வந்து சொல்லணும், ரொம்ப அழகான விஷயம். ஒரு தெய்வமானது நம்ம கிட்ட வந்து நீ கவலைப்படாதே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ம ஸ்லோகத்துல பார்த்தோம்னா நீ எந்த தர்மங்களையும் கடினமான தர்மங்களையெல்லாம் செய்ய முடியலையே கவலைப்படாத, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னையே சரணாகதி பண்ணு, நான் உன்னை சகல பாவங்கள்லிருந்து விடுவிக்கிறேன்,
கவலைப்படாதே அப்படின்னு சொல்ற ஒரு தெய்வங்கிறது ஆச்சரியமான தெய்வமா நம்மளுடைய சோகம் தவிர அப்படின்னு சொல்ற தமிழ்ல சோகத்தை விட்டுவிடு. அப்போ என்ன அப்படிங்கன்னா இங்கே சோகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏதாவது சரணாகதி பண்ணியாச்சுன்னா சோகத்துக்கான காரணங்கள் எல்லாம் போயிடும். அதனாலதான் மாசுச்சகா இது ஏன் சொன்னார் பகவான் பேசாமே இருக்கலாம் இல்லையோ, மந்திரங்கள்லாம் இல்லையோ இல்லையா, என்ன சரணாகதி பண்ணு நான் உன்னை சர்வ பாபங்கள் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு மொழியோ ஏன் மாசுச்சகா அப்படின்னு சொன்னார்னா பிரபன்னனுடைய மகாவிஸ்வாசத்தை நன்கு திடமாக்குகிறான். சரணாகதி பண்ணவனுக்கு மகாவிஸ்வாசம் தேவை, அந்த மகாவிஸ்வாசத்தை நல்லா திடமா ஆக்கும் முடியாக மாசுச்சா எந்த சுகமும் வேண்டாம். மகாவிஸ்வாசம் எப்ப குறவுபடும் அப்படின்னா ஏதோ எனக்கு இது இது நடக்குமோ அது நடக்குமோ அப்படின்னு சங்கைகளோ சந்தேகங்களோ இருந்தா குறவுபடும். அந்த சங்கை சந்தேகம் வேண்டாம், ஒரு கவலையும் வேண்டாம் அப்படிங்கறதுதான் இப்ப மாசுச்சான் சொல்லுகிறார். இதனாலே அவனுடைய விஸ்வாச தார்டியத்தை கண்ணன் உண்டாக்குகிறான் அப்படின்னா. மாசுச்சாங்கிறதுக்கு இந்த பிரகரணத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் முதல்லயே பார்த்தோம். ஏன்னு கேட்டோம்னா பகவத்கீதையிலேயே மாசுச்சகான இன்னும் கூட வேற இடத்துல கூட வந்திருக்கு. மாசுச்சம் பதம் தெய்வீம் அபிதாசோ அர்ஜுனன் கிட்ட சொல்றா தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்துன்னு சொல்றான் கிருஷ்ணன். அசுரர்களுடைய குணங்கள் தான் ஆசுரி சம்பத்து, தெய்வத்தினுடைய குணங்கள் தான் தெய்வீ சம்பத்து. தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய, ஒரு மனுஷனுக்கு நல்ல குணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இருந்தா மோட்சத்தை கொடுக்கும். ஆசுரி சம்பத்து கெட்ட குணங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் விபரீத பலனை கொடுக்கும். இதுல யாருக்கு தெய்வ சம்பத்து இருக்கோ அவன் மோட்சத்துக்கு போவான், யாருக்கு ஆசுர சம்பத்து இருக்கோ அவன் நரகத்துக்கு போவான். இப்படின்னு சொல்லி அந்த ஆசுர சம்பத்துனா என்ன அப்படின்னு அதெல்லாம் நிறைய சொல்ற. தெய்வ சம்பத்துனா என்ன, ஆசுர சம்பத்துனா என்ன, எல்லாத்தையும் சொல்ற. அப்போ கண்ணன் சொல்ற வார்த்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு மாசுச்சா அர்ஜுனா கவலைப்படாத சம்பதம் தெய்வீம் அபிதாசம் வச்சு பார்த்தியா, நீ தெய்வீ சம்பத்தோட தான் இருக்க. இதெல்லாம் சொல்லிச்சு அர்ஜுன் பார்த்தா ஐயோ அசுர சம்பத்து ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு பார்த்தா நீ கவலைப்படாத உனக்கு அசுர சம்பத்து கிடையாது, உனக்கு தெய்வ சம்பத்து தான் இருக்கு, நற்குணங்கள் தான் இருக்கு அப்படின்னு அர்ஜுனை தேர்த்திக்கிறான். இது என்ன கேட்டா அந்த பிரகடனத்துல அந்த அவசர சம்பத்து கேள்விப்பட்ட உடனே நாமளே அதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பகவத்கீதையில நமக்கே சந்தேகம் வந்தோம் ஐயோ ஆசுர சம்பத்து மொத்தம் நம்ம கிட்ட இருக்க மாதிரி தோணும், அப்பதான் மாசுச்சா. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீ கவலைப்படாதே அசுர சம்பத்து உனக்கு இல்ல. ஸ்ரீமத் பாகவதத்துல நரகத்தை பத்தி எல்லாம் சொல்ற, என்னென்ன பாவம் பண்ணா என்னென்ன நரகம், அந்த நரகத்துல என்னென்ன தண்டனை அப்படின்னா விஸ்தாரமா சொல்றது பார்த்தா பயம் வந்துடும் நமக்கு. ஏன்னா நம்ம பண்ற பாவங்கள் தான் பெரும்பாலும் இருக்கு, அது இருக்கக்கூடிய நரகங்கள்னா ரவு ரவா அப்படின்னு ஆரம்பிச்சு ரவுரவ நரகம் ஆரம்பிச்சு 21 நரகங்கள் எல்லாம் சொல்லி என்னென்ன தண்டனை கிடைக்கும், போய் சொன்னா இது, அதிதிகளை பூஜனம் பண்ணாமல் அவளை ஏமாத்தினா இது அப்படின்னு சொல்லி, நண்பனை ஏமாத்தினா இது, பெண்களை படுத்தினால் இது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ற. அப்போ மாசுச்சா கவலைப்படாத, இந்த பாவம் எல்லாம் ஏதாவது சம்பவிச்சா கூட அதுக்கு பிராயச்சித்தம் இருக்குன்னு பின்னடி. ஆனா நான் எதுக்கு சொன்னா அங்க மாசுச்சாங்க பதம் அங்க கிடையாது, இருந்தா கூட இதெல்லாம் பார்த்தா ஒரு சோகம் வந்துடும் நமக்கே, ஐயோ இத்தனை பாப்பங்களுக்கு இத்தனை தண்டனை கொடுக்குறாளே இப்ப நம்ம மீள முடியாதோ, நம்மளும் இந்த பாப்பங்கள் எல்லாம் நிறைய பண்றோமே அப்படின்னு நினைச்ச. அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல பார்த்தோம்னா இது கிருஷ்ண நாமானு கீர்த்தன் இருக்கையோ அது எப்படி பிராய்ச்சித்தமா இருந்து எல்லா பாப்பத்தையும் போக்கும், நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் அப்படின்னு வரும். அது மாதிரி இந்த இடத்துல என்ன சோகத்தை சொல்ற அப்படின்னு இந்த பிரகடனத்துக்கு ஏத்த மாதிரி பார்க்கணும். அதை பார்த்துதான் சுவாமி தேசிகன் 10 அர்த்தம் சொல்லியிருக்க. 10 அர்த்தத்தையும் சுருக்கமா பார்க்கலாம். முதல் அர்த்தம் சர்வதன்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜாது சரணாகதியை சொல்றானோ இல்லையோ, என்னை சரணாகதி பண்ணு, உன்னை சரணாகதி பண்ணுன்னு ஒரு பெரிய சாஸ்திரார்த்தத்தை சொல்லியிருக்கார். ஆனா அந்த சரணாகதி பண்றதுக்கு நாம் அதிகாரிகளும் நாம் சரணாகதி பண்ணலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அந்த கவலை பட வேண்டாம், நீ சரணாகதி பண்ணு. ஏன் கவலை வரும் கேட்டா இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லச்ச அது கேட்ட அதிகாரிகள் அப்படின்னு உண்டு. வேதத்துல சொன்னா வேதத்துல அந்த யாகம்னா அதுக்கு சில அதிகாரிகள் இருக்கா,
ஒன்னொன்றுக்கும் ஒரு அதிகாரிகள் எடுத்து சொல்றது, ஜாதி நியமமோ ஆசிரம நியமமோ இந்த மாதிரி தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணிக்க. அப்ப வேதமே சொன்ன விஷயம் தானே இந்த சரணாதிபங்கிறது. இப்ப வைதிக தர்மம் தானே, வைதிக தர்மமானால் அப்போ சில நியமங்கள், சில பேருக்கு தான் அதிகாரங்கள் இருக்கும் வைதிக தர்மங்கள். வேதாத்தியனங்கிறது வைதிக தர்மம், உபநயனங்கிறது வைதிக தர்மம், யாகம்ங்கிறது வைதிக தர்மம். இதெல்லாம் எல்லாரும் பண்ண முடியாது. அதனால சரணாகதியும் வைதிக தர்மமான பற்றினாலே எல்லாரும் பண்ண முடியாதா, அப்ப நான் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னா கேள்வி வரும். இவாட்டி சொல்லிட்டார் என்ன வாசிச்சாக மாதயக்கம் சரணம் பெறும். இந்த சரணாகதி பண்ணி கவலைப்படாது. ஏன்னு கேட்டானா, யார் வேணா சரணாகதி பண்ணலாம். சரணாகதி பண்றதுக்கு என்ன யோகியதை வேணும்னா சர்வதர்மான் பரித்தேஜ அப்படின்ற யோகியதை தான் வேணுமே தவிர வேற எதுவும் தேவையில்லை. மற்றதை பத்தி எல்லாம் வாசிச்சா இல்ல, உனக்கு ஆத்திசன்யம் வேணும், எந்த உபாயங்களும் செய்ய முடியாம நிலை அப்படிங்கிறது வேணும். அந்த நிலைமை வந்துருச்சுனா அப்ப நீ எனக்கு சரணாகதி பண்ணு, நீ கவலைப்படாதே, வேற எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு. நீ அதை போட்டு இங்க வா, மற்றதை நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதேன்னா இருக்கும். அதே மாதிரி வேற எதை பத்தி நீ கவலைப்படாது. அதனால சரணாகதிக்கு என்னங்க, மோட்சத்துல இச்சை, பகவானிடத்துல விசுவாசம், ஆத்திசன்யம், சர்வதர்ம பரித்தியாகம், இதெல்லாம் தான் வேணும். அதாவது உபாயங்களை எல்லாம் ஒத்துட்டு இருக்கல் முதலானதெல்லாம் இருந்தா அப்புறம் எல்லாரும் பண்ணலாம். ஜாத்தியாதி நியமம் இல்லாம யாலே அப்படிங்கிற சாமி பேசுவோம். இந்த ஜாத்தியினோ இந்த வர்ணம்னோ ஏன் மனுஷன்னா மரணம்னோ கூட கிடையாது, மிருகங்கள் கூட பண்ணலாம் புத்தி இருந்தா. அதனால அந்த கவலை வேண்டாம் அப்படிங்கிற, நீ ஜென்மங்களெல்லாம் விட்டுட்டு இருக்கிறவன் சரணாகதி பண்ணலாம், வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அடுத்த ஒரு அர்த்தம், இரண்டாவது அர்த்தம், மாமேகம் சரணம் வாசிச்சா, இதுதான் இப்போ சரியான அர்த்தம். இதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் சொன்ன விஷயங்கள் என்னன்னா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து அர்ஜுனன் பயந்துட்டான். நமக்கு எல்லாத்தையும் பண்ணி பக்தி யோகம் வரைக்கும் பூர்ணமா பண்ண முடியுமா அப்படின்னு பயந்துட்டான். அப்ப கண்ணன் சொல்றான், பயப்படாது கவலைப்படாது, இதுக்கெல்லாம் பதிலா வேற ஒண்ணு வச்சிருக்கேன், சர்வதர்மான் பரித்தேஜ இதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன், நீ மாமேகம் சரணம்ங்கிறத என்ன சரணாகதி பண்ணு, நான் பாத்துக்கிறேன், உபாயம் மூலமாக பலன் அடையணும், உபாயம் முடியல அப்படின்னா அப்ப என் மூலமாக பலன் அடையணும், நான் பலன் தரேன், கவலைப்படாது. அர்ஜுனனுக்கு இந்த பக்தியோகங்களெல்லாம் கேட்ட உடனே, தியான பிரகாரங்களெல்லாம் கேட்ட உடனே அந்த பயம், இதை நம்மாலே செய்ய முடியாதே அப்படின்னு ஒரு பயம், அந்த பயப்படாதே, என்னை சரணாகதி கண்டு நான் சரணை கொடுக்கிறேன் அப்படின்னு. அது ஏன் செய்ய முடியாது அப்படின்னா, ரொம்ப நாள் செய்யணும், ரொம்ப வருஷம் செய்யணும், அதுக்கான அங்கங்களான யாகாதிகள் முதலானதெல்லாம் செய்யணும், கடைசி வரைக்கும் விடாம செய்யணும் அப்படின்னு கைதாராவது இடைவிடாமல் தியானம் பண்ணணும்னா இருக்கிறது பயமா இருக்கு. ஆனா இப்ப மாமேக்கம் சரணம் முடியாதா, ரொம்ப சுலபமாக சில சிரங்களிலே முடிஞ்சுவிடக்கூடியதாக, கடினமான அங்கங்கள் எதுவுமே இல்லாததாக, யாகம் முதலான அங்கங்கள் இல்லாததாக இந்த சரணாகதி இருக்கு. அதனால கேட்ட காலத்திலே பலன் தருவதாக இருக்கு. அதனால பக்தியோகம் செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சரணாகதி செய்யுங்கோ அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம், பிரபத்தி செய்யறோன்னே வச்சுப்போம், பிரபத்தி செஞ்சா பகவான் கட்டாயம் பலன் அனுப்பானா இல்ல பலன் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன சந்தேகம், பக்தியோகத்துல பலன் கிடைக்கும் தெரியுது, சரணாகதி இதனாலே பகவான் பலன் கொடுப்பானா, எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறவன் எல்லாத்தையும் விடாத இருக்கிறவன் ரெண்டு பேர் இருக்கா, பக்தியோகக்காரன் சர்வதர்மான் செய்யறவன், இவன் சர்வதர்மான் பரிசெஞ்சம் இருக்கிறவன், இப்ப சரணாகதி பண்ணா பகவான் நம்ம ஏற்று பழந்துருவானா கைவிட்டு விடுவானா அப்படின்னா ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம், மாசுச்சாக சரணாகதி பண்ணு, அதை பத்தி கவலைப்படாது, பின்னாடி பத்தி ஏன்னா பகவான் பாத்துக்கிறான், பலன் கட்டாயம் கொடுப்பான், ஏன்னா பலனை அளிக்கக்கூடியவன் எல்லாருக்கும் பலனை அளிப்பான், எளியவன், நம்பத்தக்கவன், கருணை நிறைந்தவன், தடையற்ற சுதந்திரமுடையவன், ஜீவனை ரட்சிப்பதை தன் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு நிறைய சொல்ற சிவாசியத்தில் ஆதிக்காசாரிகள், சயேவிகி சர்வஜா சர்வசக்தி மகோதாரா யாகதான ஹோமாதிபிகி உபாசனைக்கு சர்வஜனவன் சர்வசக்தனவன் மகோதாரனவன், இதெல்லாம் ஏதாவது ஒன்று குறவுன்னு வச்சுக்கோங்க,
அவன் பலன் தருவானோ மாட்டானோ சந்தேகம் வரலாம். இதெல்லாம் எதுவும் பிரியாது. பரம உதாரியும் இருக்கிறவன், பரம கிருபையும் இருக்கிறவன், கொடுக்கறதுக்கான சக்தி மொத்தமும் இருக்கக்கூடியவர், சர்வஜன், நாம செய்யறதெல்லாம் நல்லா தெரிஞ்சவர். அதனால மாம் இயக்கம் செலுத்த மாம் தசை இத்தனையும் யோசிச்சுதான். இப்படி சலகுணங்களோடு கூடிய பகவானை சரணாகிதி பண்ண முடியனால அவன் கட்டாயம் ரசிப்பான், வாசிச்சான். அப்படி ரட்சிக்கிறதுல ஏதாவது குறை வந்தால் அதன் தன்குறையாக நினைக்கக்கூடியவர், அதனாலே மாசிச்சான். எல்லாம் மாம் அப்படிங்கிறது என்னைன்னு சொல்லிட்டேன். இத்தனை குணங்களோட கூட என்னதானே சரணாகதி பண்ண சொல்றேன், வேற யாரும் மூத்தர் காலில் போய் விழ சொல்லியே, கருணை இல்லாதவன் காலில் போய் சரணாகதி பண்ண சொல்லல, சக்தி இல்லாதவன் காலில் போய் சரணாகதி பண்ண சொல்லல, மாம் ஏகம் என்னை சரணாகதி பண்ணு, மாம் ஏகம் சரணம் இல்ல அப்படிங்கிறதுனால மாசுச்சா நான் கவனித்துக்கிறேன், அகம் நான் கவனித்துக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்னு அர்த்தம். அடுத்து நாலாவது சரணாகதி செஞ்சு முடிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு நியமமாக அனுஷ்டானங்கள்லாம் செய்ய முடியல, சந்தியாவந்தனம் முதலாம் நித்தியகர்ம அனுஷ்டானங்கள் வரும்போது அதுல எத்தனையோ குறை வந்துடுறது, கால தேசங்கள்னாலே குறை வருது, சரியான காலத்துல செய்யல, சரியான தேசத்துல செய்யல, சரியான படி செய்யல, இப்படி என்ன குறை வரும்போது அப்போ சரணாகதிக்கும் ஏதாவது குறை வருமா அப்படின்னு ஒரு சோகம். அந்த சோகப்பட வேண்டாம் மாசுசா. இந்த சோகம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சரணாகதிக்கு முன்னாடி பகவத்கீதையில கிருஷ்ணன் சொன்னது பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்துல இதெல்லாம் குறை இல்லாமல் இருக்கணும், நித்தியகர்ம அனுஷ்டானங்கள்லாம் குறை இல்லாமல் பண்ணணும், அப்பதான் பக்தி யோகம் சித்தி, கேட்டா பக்தி யோகம் பலங்கிறாரு. பக்தி யோகத்துக்கு அது ஒண்ணு உண்டு, நித்தியப்படி பண்ண வேண்டிய கர்மானுஷ்டானங்கள்ல குறைவு படக்கூடாது அப்படின்னு ஒரு நியமம் உண்டு பக்தி யோகத்துக்கு. சரணாகதிக்கும் அந்த மாதிரி சில பேருக்கு சந்தேகப்படும், ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்ட 40 வயசுல அதுக்கப்புறம் நித்தியகர்ம அனுஷ்டானங்கள்லாம் சரியாவே பண்றது இல்ல, ஆமா சரணாகதி பண்ணா மோட்சம் கிடைக்குமான்னு ஒழுங்கா சந்தியாவந்தனம் கூட பண்ண தெரியல, ஆமா சரணாகதி பண்ணா மோட்சம் கிடைக்குமான்னு ஒழுங்கா திருவாராதனம் கூட பண்ண தெரியல, ஆமா சரணாகதி பண்ணா மோட்சம் கிடைக்குமான்னு ஒழுங்கா நித்தியகர்ம அனுஷ்டானம் ஒரு அக்னி காரியமோ ஒரு இந்த காரியமோ ஒண்ணு கிடையாது, சந்தேகம் வரும், அந்த சந்தேகங்கள் சரணாகதி பண்ணிட்டு மோட்சம் கிடைக்குமா இந்த மாதிரி கவலை எல்லாம் வேண்டாம், ஏன்னா நித்தியகர்ம அனுஷ்டானங்கள்ங்கிறது சரணாகதிக்கு அங்கம் கிடையாது, பக்தி யோகத்துக்கு இதெல்லாம் அங்கங்கள், இதெல்லாம் பண்ணிட்டு தான் பக்தி யோகம் பண்ணணும், அதை வச்சுட்டுதான் இங்க அந்த கேள்வி வரும், கேள்வி வந்தா அதுக்கு பகவான் வந்து மாசு சாங்க என்ன சரணாகதி பண்ணு அந்த கணவன அந்த கவலை எல்லாம் விட்டுடு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சர்வதர்மா பிரச்சித்தா மாமேக்கம் சரணம் வருகா அப்படின்னா சரணாகதி பண்ணான் ஒருத்தன், அகந்தா சர்வ பாபேபியோ மோட்சிஷான்னு எல்லா பாபத்திலிருந்தும் மோட்சனை கொடுத்துட்டான் பகவான், ஆனா சரணாகதி பண்ணப்பட இவர் சில பாபம் பண்ணா வச்சுக்கோங்க, சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி பண்ண பாப்பங்கள் எல்லாம் போயிடுச்சு, சரணாகதி பண்ணப்புறம் பண்ண பாப்பம் போகாதே அப்போ பலன் எப்படி கிடைக்கும், சரணாகதி பண்ணப்புறமும் நிறைய பேர் பாப்பம் பண்றத பார்த்துதான் இருக்கும், நம்ம சரணாகதி பண்ணப்புறம் பாப்பம் பண்ணக்கூடாது, பாப்பம் பண்ண மாட்டான், ஆனா தெரியாம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஆமா சரணாகதி பண்ணிட்டு இத்தனை பாப்பம் பண்ணா மோக்ஷம் எப்படி கிடைக்கும், அகிருத்தியானாந்தகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சொன்னு இத்தனை பண்ணிட்டு இருந்தான்னா மோட்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேட்டா அதை நினைச்சு பயந்து போய் கவலைப்படாதோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதாவது சரணாகதிக்கு பின் இவனுக்கு வந்து பெரிய பாப்பம் வந்து வச்சுக்கோங்க, புத்திபூர்வமான அபராதங்களே வந்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சே பாபம் பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த பாபத்தினுடைய பலனா நரகம் தான் வரும், அப்படி இல்லாம நினைச்சு பயப்பட வேண்டாம், ஏன்னா பகவான் என்ன பண்ணுவான்னு கேட்டா அந்த பாபத்தினுடைய பலனை என்ன அனுபவிக்க செய்து கடைசியில் மோட்சத்துக்கும் கொடுப்பான். அந்த சரணாகதிக்கு பலம் உண்டு சொல்லவே இல்லை, ஒரு லகு தண்டனை எல்லாம் கொடுத்துருவான், நீ பண்ண பாபத்துக்கு லகு தண்டனை அனுபவிச்சுக்கும் அனுபவிச்சுன்னு மோட்சத்துக்கு கொடுத்துருவேன், அதனால தெரிஞ்சே தப்பு பண்ணக்கூடாது,
பண்ணிட்டான் அப்படின்னா அதனால சரணாகதிக்கு பாதகம் கிடையாது, சரணாகதி பலனை கொடுக்கதான் கொடுக்கும். அப்ப இந்த பாபம் பண்ணதனுடைய பலனாக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தண்டனை அனுபவிப்பான் அப்படின்னா. அதனாலே மாசுச்சகம் இதனால சரணாகதி தடைபெறுமோ அப்படின்னு நினைச்சு வருந்த வேண்டாம். இதுல புத்திபூர்வமான அபராதங்கள் அபுத்திபூர்வமான அபராதங்கள் ரெண்டு இருக்கு. சரணாகதிக்கு அப்புறம் தெரிஞ்சே செய்கிற பாபம், தெரியாம செய்கிற பாபம். இது தெரியாம செய்யற பாபம் இவனுக்கு ஒத்தாதுங்கிறது இருக்கட்டும், தெரியாம பாபம் செஞ்சா கூட சரணாகதி பண்ணும் தப்பு இல்லை. இதை தெரியாம பண்ணிக்கலாம். தெரிஞ்சே ஒருத்தன் பாபம் செஞ்சா வச்சுக்கோங்க, அப்ப அவன் எப்படி மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னா அதுக்குதான் மாசுச்சாக அப்படின்னு கவலையே பட வேண்டாம். அவனும் மோட்சத்துக்கு போக முடியும், அவன் செய்த அபராதத்துக்கு தண்டனை பகவானே அவனுக்கு கொடுத்துருவான், கொடுத்து மோட்சத்துக்கு இருக்கார். அதனாலதான் மாசுச்சாகான்னு சொன்னது. அதுக்கு மேல இன்னொன்னு, சாதாரண அபராதம்னா பகவான் வந்து க்ஷமிச்சுப்பான், ஏதாவது பண்ணுவான், தண்டனை கொடுப்பான். மகாபாகவத அபசாரம் அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கோங்க, பெரிய பாகவத அபசார புத்தகம். ஏவம் முக்தி பலானே சதவஸ்தாவதே சதவஸ்தாவதேன்னு சூத்தம் இருக்கு. பெரிய பாவங்கள் எல்லாம் பண்ணியாச்சுன்னா குழந்தைய சரியா சித்திப்பேன். அப்ப சரணாகதி கூட சித்திக்காம போயிடுமோ அப்படின்னா மாசுச்சா கவலைப்படாதேவா. மகாபிரசாதமான பாகவத அபசாரம், பாகவத ஒரு பாகவதன் கிட்ட தேசப்பட்டு அபசாரம் பண்ணினா வச்சுக்கோங்க, அப்ப மோட்சம் கிடைக்காது, சரணாகதி கூட பலன் கிடைக்காது. அவர்கிட்ட தேசமே உங்களுக்கு நிரூபகமாக இருந்து அவர்கிட்ட அபசாரப்படுறது சுரூபமாக இருந்து அபசாரப்பட்டு வந்து மோட்சம் கிடைக்காது. ஏன்னா பாகவத அபசாரம் மோசமானது. அந்த மாதிரி அபசாரங்கள் ஏதாவது வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னா முதல்ல வரக்கூடாது. பாகவத அபசாரங்கள்லாம் வரக்கூடாதுன்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுக்கலாம். அப்படி வந்துருட்டோம் அப்படின்னா அந்த பாகவத அபசாரம் போறதுக்காக பிராயச்சித்தம் பண்ணணும். எந்த பாகவதத்தை அபசாரப்பட்டோமோ அந்த பாகவதத்தையே போய் மன்னிப்பு கேட்கணும். அந்த பாகவதர் இல்லை அப்படின்னா சரணாகதி பண்ணணும் பகவான் கிட்டே. அதனால இந்த மாதிரி பிராயச்சித்தங்கள்லாம் இருக்கு. சீபாத தீர்த்தம் ஏதத்தி சமஸ்த பாபானாம் பிராயச்சித்தம் மனுஷி நிர்ணீதம் பகவத் பக்த பாதோதக நிஷேதம். அது பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் கொடுத்தா அபிசாரப்பட்ட பிராயச்சித்தம் வேணுமா, அவர்கிட்ட கேள்வி சேவித்து சீமாதி சாத்தாலே பிராயச்சித்து போது அப்படின்லாம் சொல்றா. அதனால இந்த பாகவத அபசாரம் மாதிரி பெரிய அபசாரம் வந்துருக்குன்னா மாமேக்கம் சரணம் விரஜாங்கிறது கூட பலன் கிடைக்காது. சரணாகதி பண்ணாலும் பலன் கொடுக்காதேன்னு கவலைப்பட வேண்டாம். மா சுசகான் நான் ஒண்ணு போக்கடிக்கிறேன், பாகவத அபசாரம் பத்தா கூட அதை எப்படியாவது உன்னை பிராயச்சித்தத்துல மூட்டி வச்சோ இல்ல அதுக்கான தண்டனையை கொடுத்தோ உன்னை சரியாக்கி நான் ஐசுன்னு போறேன், நீ கவலைப்படாது அப்படின்னு அர்த்தம். இது ஆறாவது அர்த்தம். அடுத்து ஏழாவது அர்த்தம். இது சில பேருக்கு சரணாகதி பண்ணால் அப்போ உடனே மோட்சம் வேணும்னு சரணாகதி பண்ணால் உடனே அந்த பலன் கிடைக்குமா, இது மெதுவா தான் கிடைக்குமா? ஒருத்தனுக்கு சம்சாரத்துல பெரிய வைராக்கியம் வந்துருக்கு, உடனடியா மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னு ஆசை, சம்சாரத்தை அடிச்சு விட்டு தாங்க முடியல, அதுக்காக சரணாகதி பண்ணா சரணாகதி பண்ணா உடனே பயம் கிடைக்குமா இல்ல கடைசியில மரணமானால் கிடைக்குமா அப்படின்னு பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா பக்தி யோகத்தெல்லாம் மரணமானால் தான் பலன் கிடைக்கும். அது மாதிரி யாகாதிகள் எல்லாம் பண்ணா கூட மரணமானால் தான் பலன் கிடைக்கும். யாகம்னா உடனே சொர்க்கம் இல்லையே, மரணமானால் சொர்க்கம். பக்தியோகம்னா உடனே மோட்சம் இல்லையே, மரணமானால் மோட்சம். அதே மாதிரி மரணமானால்தான் எனக்கு பலன் கிடைக்குமா, உடனே பலன் கிடைக்காதா? எனக்கோ இப்பவே வேணும், இந்த சம்சாரத்தை இருக்க முடியலையே அப்படின்னு தவிரனானா நம்மாழ்வார் மாதிரி நம்மாழ்வார் அப்படி கதறுகிறாராம். தீவை குண்டத்திலே பெருமாள் கூட இருக்க முடியாதபடி ஒரு கூப்பாடு போட்டு கூப்பிடுற
கண்கீன முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் கல்லா கனிவாய் தாமரைக்கன் கருமாணிக்கனே என் கல்வா அப்படின்னு கதர்ற. இனி நான் போகலுட்டு ஒன்றும் மாயம் செய்ய என்னையே நான் ஒன்று போக வர மாட்டேன் அப்படிங்கிறார். அதனால அந்த மாதிரியாக பகவத் பிராப்தி உடனே வேணும், என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு இருப்பவருக்கு கூட பகவான் வந்து கடைசியில சரீரம் முடிச்சுதான் மோட்சம் கொடுப்பான், இப்பதான் ஒன்னும் கொடுக்க மாட்டானோ அப்படின்னு நினைச்சு மாசுக்கு அவனுக்கு அதான் சோகம். ஐயோ ஒண்ணு மாதிரிதான் நான் எனக்கும் கடைசியில தான் மோட்சம் அப்படின்னா, இல்ல உனக்கு உடனேயே மோட்சம் கிடைக்கும் மாசுட்டேன், சரணாகதி பண்ணு நான் பாவத்திலையும் விடுவிக்கிறேன் அவ்வளவுதானே, சரணாகதி பண்ணி பாவத்தையும் விடுவிச்சோம். சரீரத்து முடிவு வேணும்னா சரீரத்து முடிவில் தரேன், இப்பவே வேணும்னா இப்பவே தரேன், அதனால மாசுட்டாங்கிறதுக்கு அந்த அர்த்தம். அடுத்தது இன்னொரு பயம் என்ன கேட்டா, சரணாகதி பண்ண அவங்க இருக்கான், இந்த சரணாகதி பலன் கொடுக்காமலே அது கொஞ்சம் குறைஞ்சு போயிடுமோ, அதாவது தர்மஹா சரதின்னு சொல்றா, தர்மமானது சில சமயம் குறையும். உதாரணம் ஒரு தானம் பண்ணா வச்சுக்கோங்க, நிறைய தானம் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஆனா தானம் பண்ணிட்டு நான் தான் தானம் பண்ணேன் நான் தான் இப்படி தானம் பண்ணேன் அப்படின்னு நாலு பேர்த்த சொன்னா போறோம், அவனுடைய பலன் குறைஞ்சிடும். தர்மஹா சரதி தீர்த்தனா, தான் பண்ண தர்மத்தை சொல்ல 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 பலன் குறையும். தானம் பண்றோம் இத்தனை தானம் பண்ண இத்தனை தானம் பண்ண சரத்து சொல்லியிருந்தா அப்ப அதனுடைய பலன் குறையதான் போயிடும். அதாவது எந்த தர்மம் எடுத்தாலும் சரி, கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த தர்மத்தை நான் அப்படி பண்ணி அப்படி பண்ணி பெருமை எடுத்துட்டா போக போக தானா குறையும். அந்த மாதிரி சரணாகதி பண்ணவனுக்கும் ஏதாவது பண்ணா சரணாகதி குறைஞ்சிரும், குறைஞ்சு குறைஞ்ச கடைசியில பலனே இல்லாத போது அப்படி ஆயிடுமானு மாசுச்சா கவலைப்படாது. ஏன் அப்படின்னா இந்த சரணாகதி அப்படிங்கிறது நிவிருத்தி தர்மம், அதனால அந்த மற்ற தானங்கள்லாம் மாறிக்கிட்டேன், தானங்கள்லாம் பிரவிற்த்தி தர்மங்கள். அந்த பிரவிற்த்தி தர்மங்கள்ல பெருமையா சொல்லிட்டா எல்லாம் போயிடும், நிவிருத்தி தர்மங்கள்லாம் என்றைக்குமே வீணாகாது, கட்டாயம் பலனை கொடுக்கதான் தெரியும். பகவானும் வந்து நத்யஜேயம் கதஞ்சன உத்திரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன அப்படின்னு நான் எப்பவுமே கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன்னு பகவான் சொல்லிருக்கான் இல்லையா. அதனாலே நிவர்த்தி தர்மத்திற்கு காலை பார்த்துதான் இப்படி சொல்லிருக்கான். நிவர்த்தி தர்மம்னா என்ன, பிரவிற்த்தி தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அல்பமான பலனுக்காக செய்யறது பிரவிற்த்தி தர்மம், பலனே வேண்டாம்னு செய்யறது நிவர்த்தி தர்மம். தானம் பண்ணும் போதே அல்பமான பலனுக்காக தானம் பண்ணா வச்சுக்கோங்க, அதை வந்து கீர்த்தனம் பண்ணா அது தானத்துடைய பலன் போயிடும். ஆனா தானம் பண்றதே சுயம் பிரயோஜனமாக பெரியவாளுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு அப்படி தானம் பண்ணா அது வந்து குறைஞ்சு போகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுயம் பிரயோஜனம் பண்றோம், அந்த கீர்த்தனம் பண்ண மாட்டான், பெருமை அடிச்சுக்க மாட்டான், தம்பத்துக்காகவோ லோகத்துக்காகவோ போட்டிக்காகவோ பண்றவன் இல்லையே, சுயம் பிரயோஜனம் பண்றவன் தானே, அப்போ ஒரு குறவும் கிடையாது. அதே மாதிரி சரணாகதிங்கிறது நிவிருத்தி தர்மம், நான் சரணாகதி பண்றேன்னு பத்து பேர்ட்ட பெருமை அடிக்கிறதுக்காக சரணாகதி பண்ணல, என்ன கேட்டா சம்சாரம் போகாமிறதுக்காக நிவர்த்திக்காக சரணாகதி பண்றான். ஒரு பலனை எதிர்பார்த்து சரணாகதி பண்ணல, சொரூப பிராப்தமான மோட்ச பலனை எதிர்பார்த்து தானே சரணாகதி பண்ணலாம். அதனால இது நிவிருத்தி தர்மமானபடினாலே அத வந்து கட்டாயம் வந்து பகவான் அதை குறைக்க விட மாட்டான், அந்த சரணாகதி தேஞ்சு போகாது. தர்மஹா சரதி கீர்த்தனாதுங்கிறது இங்க கிடையாது. அடுத்த அர்த்தம் ஒன்பதாவது அர்த்தம், புனர்ஜென்மத்தை குறிச்சு மாசுட்டான், மறுபடியும் ஜென்மம் வருமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஏன் அந்த கவலை எப்படி வரும் கேட்டா, பக்தி யோகத்துல இந்த கவலை வரும், பக்தி யோகத்துக்கு அப்புறம் தான் சொல்றான் கிருஷ்ணன், பக்தி யோகத்துல ஒரு ஜென்மத்துல முடியலன்னா அடுத்த ஜென்மத்துல எடுத்து முடிச்சுக்கலாம். அதனால இந்த ஜென்மம் இல்லாட்டா இன்னொரு ஜென்மம், அது இல்லாட்டா இன்னொரு ஜென்மம், எப்ப வேணா முடியும். அப்ப ஒருத்தனுக்கு பக்தி யோகத்துல சரியா சமாப்தி வரல முடியும்னு வச்சுக்கோங்க, ஐயோ இன்னொரு ஜென்மம் எடுத்து முடிக்கணுமோ என்னமோ அப்படின்னு பயம் வரும். அது மாதிரி பிரபத்தியிலையும் இன்னொரு ஜென்மம் எடுத்து அதுக்கப்புறம் தான் பிரபத்தி கிடைக்கும் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன சரணாகதி பண்ணு, நீ எப்ப கேட்கறியோ அப்ப நான் கொடுத்துறேன், இன்னைக்கே வேணும்னா இன்னைக்கே கொடுக்குறேன், இப்பவே வேணும்னா இப்பவே கொடுக்குறேன், இந்த ஜென்மத்து முடிவுகள் வேணும்னா இந்த ஜென்மத்து முடிவுகளை கொடுக்குறேன். அதனால
இதுக்கு மறுபிறவி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, மறுபிறவி வேணுமா வேணாமாங்கிற பெருமாள் உன்னை பார்த்து மறுபிறவி வேண்டாம்னா நான் இப்பயே பழந்துருக்கிறேன், இல்லை வேணும்னா மறுபிறவிக்கு அப்புறம் பழந்துருக்கிறேன். எத்தேகா அவசானியமாம் தொற்பாதம் பிராபேஸ்வரன், இந்த தேகத்து முடிவுமே உன் பாதத்தை சேர்த்துக் கொள்ளு அப்படின்னு சொன்னா சேர்த்து அடுத்த தேகத்து முடிவு சேர்த்துக் கொள்ளுனா அடுத்த தேகத்து முடிவு சேர்த்துக்கொள்ளும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அடுத்தது கடைசியாக ஒரு விஷயம், இவனுக்கு சரணாகதி பண்ணவனுக்கு இந்த மாதிரியான ஜென்மங்கள்லாம் இல்லாத போச்சு, அவன் நோக்கத்தை போக்குறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுலேயே கைவல்யம் முதலானதெல்லாம் வந்து இந்த மோட்சத்துக்கு விளம்பம் வருமா, சாட்சாத்தா சரியான ஊட்டவனே நேர மோட்சத்துக்கு போவானா, இல்ல அங்க அங்க இதை இதெல்லாம் அனுபவிச்சு கைவல்யம் முதலானதெல்லாம் அனுபவிச்சு அப்புறம் போவானா, அனுபவிச்சு அப்புறம் போனா அப்ப அது வரைக்கும் நமக்கு விளம்பம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வரும். அந்த மாசுக்கு அந்த கவலை வேண்டாம். என்ன, சகல பாபங்களும் போயிடும், வேற நடுவில் எந்த கடையும் வந்து சேராது. சர்வ பாபே ஜோமோக்ஷி சேர்ந்து சொல்லும் மாசாகிற ஒன்னு ஒண்ணும் சேரணும். சேர்க்கும் போது இத்தனை அர்த்தம் வரும், சர்வ தர்மான் பறிச்சு எல்லாருக்குமே ஒத்துட்டதே மாசிச்சா ஒன்னு ஒண்ணே மாதிரி சேர்த்துக்கலாம். இங்க வந்து அகன்பா சர்வ பாபே ஜோமோக்ஷி சேர்ந்து எல்லா பாபத்திலும் மோட்சம் கொடுத்துறேன், அதனால மாசிச்சா இன்னும் ஏதாவது பாபம் பாக்கி இருக்குமோ, அடுத்த ஜென்மம் கொடுக்குமோ, நடுவுல வேற ஏதாவது பலன்கள் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்குமோ, இல்ல நம்மளை சுத்தி கைவல்யத்தை போட்டு கடைசியில மோட்சம் கொடுப்பானோ, அவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் எனக்கு கொடுப்பானோ, இந்த கதையெல்லாம் எதுவும் வேண்டாம். அதனால இவனுக்கு தடைகளாக இருக்கக்கூடிய சகல பாபங்களும் கழிந்து விடுங்கள், பகவத் அனுபவம் தானே வரும். ஆனா அதனுக்கும் கவலைப்பட வேண்டாம். இப்படியாக எந்தெந்த விதத்தினாலே இவனுக்கு கவலை வரலாமோ அந்தந்த விதத்தினாலே மாற்றிச்சான். சரணாகதி செய்ய முடியுமோ மாசிச்சாங்க, செஞ்சால் பலன் கிடைக்குமோ மாசிச்சாங்க, பலனுக்கு இடையூறா ஏதாவது வருமோ வராது மாசிச்சாங்க, ஒண்ணு வந்து அது வரும், பொதுவே ஏதாவது செய்யணுமோ செய்ய வேண்டாம் மாசிச்சாங்க, நான் செய்ய வேண்டிய சிலதெல்லாம் செய்யலே அது தடையாயிடுமோ இல்ல மாசிச்சாங்க, அந்த மாதிரியாக எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சரணாகதிக்கு அங்கம் கிடையாது, போலின காலத்திலே பலன் கொடுக்கக்கூடியது, இந்துமான் பரம காரணிகரானவற்றினாலே பலன் கொடுக்கக்கூடியவன், ஆகையினாலே எல்லா பிரகாரத்தாலும் வரும் சோகங்களை மொத்தத்தையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறத மாசிச்சா அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் ஆச்சரியமாக அளிச்சிருந்தான் அப்படின்னு இதனுடைய அர்த்தத்தை பாண்டியத்தையும் பத்து அர்த்தத்தை சாதிக்கிறார். இது வந்து பத்து அர்த்தத்தை அப்படியே கேட்ட உடனே திருப்பி சொல்றதுங்கிறது கஷ்டம். என்ன என்ன கேட்டா மெதுவா இதெல்லாம் காலக்ஷேபம் பண்ணி மெதுவா புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த வார்த்தையில் கொஞ்சம் மாசிச்சா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஏன்னு கேட்டாங்கன்னா இந்த இத சொன்னபடினால்தான் நமக்கு ஒரு விசுவாசம் பிறக்குது, இது பகவான் இப்படி சொல்றான் கட்டாயம் பாத்துப்பான் அப்படிங்கிறது. சோகம் தவிர் அப்படின்னா சோகம் தவிர்னு ஒருத்தன் வந்து சொல்றானே, அவனுடைய திருவதியை நான் அறிந்திருக்கேன் அப்படின்னு சுவாமி பேசி சொல்ற திடமான வார்த்தையாம். அது கட்டடில் வாசகத்தார் கலங்காநிலை பெற்றனமே அப்படின்னு என்ன சொன்னார் அப்படின்னா, முட்ட வினைத்திறன் மாள முயன்றிலும் அஞ்சல் என்றார். பாபங்கள்லாம் போறதுக்காக நீங்க சரணாகதி பண்ணுங்கோ, அஞ்சல் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம்னு அர்த்தம். கட்டடில் வாசகத்தார் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை, கட்டான திருடமான எழில் அழகான வார்த்தை, திடத்துக்கு திருடம் அழகு கழுகு, திடம்னா என்னன்னா மாற்ற முடியாத வார்த்தை கட்டாயம் கொடுப்பாங்க, அழகுன்னா என்னன்னா நமக்கு ஆனந்தத்தை கொடுக்க. கட்டழில் வாசகத்தால் கலங்கானிலை கற்றானே அப்படின்னு ஒரு வாசகம், வாசிக்கிற வார்த்தம் வாசகம், அதனால் கலங்கானிலை பெற்றனே, கலங்காமல் சொல்சமா அது இருக்கும் நம்ம மோட்சம் நமக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு ஆனந்தமா இருந்து அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அருளியக்கும் அடியவர்க்கும் எய்யனே அப்படிங்கிற சுவாமி தேசி பேருமூர்ந்து பேசுயர்ந்து செல்வ தெய்வ நாயகா, தெய்வ நாயகன் பற்றி அழிச்சு
அஞ்சன் அஞ்சல் அஞ்சன் என்று அழிக்க வேண்டும். இது கிருஷ்ணன் ஒரு தரம் தான் சொல்றான், அஞ்சல் மாத்திக்கான ஒவ்வொரு தரம் சொல்றாரு. அஞ்சல் 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 மூணு தரம் சொல்றதுங்கிறது ஒரு அழகான சம்பிரதாயம். எதையுமே மூணு தரம் சொன்னா விசேஷம், சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படிங்கிற மாதிரி மூணு தரம் சொல்றதுன்னு ஒரு விசேஷம். தியாகி தேவாங்க ஸ்ரீரங்காக தியாகத்தில் மூணு தரம் சொல்லுவான். ஏன்னு கேட்டா தேவர்களுக்கு ஒரு சத்தியமாகவும் அது மூணு தரம் சொன்னா சத்தியம். லோகத்திலே என்ன சொல்றா அப்படின்னா மாட்டேன் 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 அப்படின்னு அப்படின்னா திருடமா சொல்றான்னு அர்த்தம். மூணு தரம் சொன்னா மாட்டேன் 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 போவேன் 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 மூணு தரம் தான் சொல்றான். திருடமா இருக்கிறது காமிக்கிறது அதனால அஞ்சல் 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 அப்படின்னு சொல்லணும். நீ பயப்படாது 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 சொன்னா திருடமா அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும். அச்சுதா அடியவர்க்கும் அருளியக்கும் அடியவர்க்கு ஐயானே அப்படின்னு அழகா சாதிச்ச. அதனாலே அந்த அழகான வார்த்தை அந்த கட்டளையின் வாசகம் அவருக்கு கரங்காலினை தரக்கூடிய ஒரு வாசகம் அஞ்சல் 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 என்று பகவான் நமக்கு ரட்சகமாக இருந்து அருளுக்கு வாசகம் அது நமக்கு முக்கியமான வாசகம். ஏன்னா சரணாகிதிங்கிற ஒரு சின்ன உபாயத்தை கையெடுக்காம ஒரு வியாஜ மாத்திரத்தை பண்ணிட்டு மோட்சம் கிடைக்கணும்னு கட்டுக்கு ஒரு கட்டின்னு கிடக்கிறானா நம்ம எப்ப போக போறோம் அப்படின்னு லக்கேஜ் எடுத்து வச்சு நிற்கிற மாதிரி நம்ம மோட்சத்துக்கு போக போறோம் அப்படின்னு சந்தோஷமா உட்காந்துருக்கோம். கவலை இல்லைங்க, அதுக்கு காரணமே கிருஷ்ணன் வந்து மாசித்தகான் சொன்னபடியானால்தான். நமக்கு ஏதாவது அபராதங்கள்லாம் இருந்தா கூட அதை பகவான் சரியாக்கி தன்னிடம் தீர்த்துப்பான் அப்படிங்கறதுனால நமக்கு ஒரு உறுதி கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஆச்சரியமான வார்த்தையை சுவாமி ஜெயசிகன் தப்பு விதமாக வியாக்கியானம் செய்திருந்தார் அப்படிங்கறத பார்த்தோம். இப்படியாக சர்மஸ்லோக அதிகாரத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னும் அடுத்தது இன்னொரு ரெண்டு மூணு அதிகாரத்தில் இருக்கிற விஷயம் வரப்போகுது. நம்மளே அனுபவிச்சிருக்கோம். 1003 திருநாமங்கள் ஆயிடுச்சு, இன்னும் 5 திருநாமங்கள் தான் வீரம் இருக்கின்றன. அது அழகான விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது இனிமே கூட, அதை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. கவிதாத்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.